எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் என் நகையை நான் வந்துட்டு நான் மீட்கணும் திருப்பி வந்து அந்த நகை கடைக்கு போகக்கூடாது அடகு வைக்க போகக்கூடாது அப்படிங்கிற இதில் தான் நோக்கத்தில் இருக்காங்க இது மாதிரி வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் இந்த ஆபரணங்களை குறிக்கிற கிரகம் அப்படின்னா சுக்கிரன் திற கிரகங்கள் இருக்குது முதன்மையான கிரகம் சுக்கிரன் நீங்கள் நகை வாங்குறீங்க பார்த்தீங்களா அந்த நாளையோ அல்லது அடகு வச்ச நகையை மீட்கிறவங்க பார்த்தீங்களா அந்த நாளோ எப்படி அமையணும்னா வெள்ளிக்கிழமைகளில் குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில் வந்துச்சு அப்படின்னா இந்த நாலு நட்சத்திர காம்பினேஷன் வரும்போது நீங்க நகை வாங்கினீங்கன்னா ஒன்று நகை அதிகரிக்கும் இல்லைன்னா தங்கும் உங்ககிட்டயே தங்கும் வெளியில போகாம அடகு வச்ச போது இந்த நாட்களில் போயிட்டு அதை மீட்கிறீங்கன்னா மீண்டும் அடகுக்கு போகாத ஒரு சூழல் அவங்களுக்கு கிடைக்கும் ஆக சுக்கர கேது தொடர்பு வருகின்ற நாட்கள்லையோ அதாவது வெள்ளிக்கிழமைகளில் கேதுவின் நட்சத்திரம் வருகின்ற நாட்கள்லையோ அல்லது வியாழக்கிழமைகளில் கேதுவின் நட்சத்திரம் வருகின்ற நாட்கள்லையோ ஒருவேளை நீங்கள் போயிட்டு நகை வாங்கிட்டீங்கன்னா அது அப்பப்போ கொஞ்சம் அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளாயிரும் நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட் இதுலலாம் வந்து பணத்தை போடுறாங்க அப்புறம் லாஸ் ஆகிடுது ஆனால் குறிப்பிட்ட ஜாதகாரர்கள் இந்த ராசினர் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்யும் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம பெரிய அளவில் உழைக்காமல் சின்ன முதலீடுகளின் மூலமாக பெரிய பணத்தை கிட்டத்தட்ட அது ஒரு லாட்ரி மாதிரி தான் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் அதன் ஆன்மீகத்தில் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக நிறைய நேர்காணல் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் ஸோ கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம் அந்த கேள்விகளுக்குலாம் வந்து பதில் கொடுக்க போகிறாங்க முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே சார் சார் இப்போ நீங்கள் கடன் பிரச்சனை தீர்றத்துக்கு வழி சொல்லிட்டீங்க இதுதான் வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டிங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பெண்மணிகள் இன்றைக்கி வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போய் அவங்களோட நகைகள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு பேங்கில் போய் அடகு வச்சுருப்பாங்க இல்லைன்னா சேட்டு கடை இப்படி தான் அடகு வச்சுருக்காங்க என் நகையை நான் வந்துட்டு நான் மீட்கணும் திருப்பி வந்து அது நகை கடைக்கு போகக்கூடாது அடகு வைக்க போகக்கூடாது அப்படிங்கிற இதில் தான் நோக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து டிப்ஸ் சொல்ல முடியுமா இது மாதிரி வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆபரணங்களை குறிக்கிற கிரகம் அப்படின்னா சுக்ரனுங்க பிற கிரகங்கள் இருக்குது முதன்மையான கிரகம் சுக்ரன் அது அடகுக்கு போகுது அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார நெருக்கடியால் தான் போகுது அப்போ நம்ம பொருளாதார நிலைமை பலமாக இருந்ததுனால் அடகுக்கு போகாது அது முதல் விஷயம் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆபரணம் நம்ம வாங்குகிற ஆபரணம் நம்மக்கிட்ட நிலச்சி நிற்கணும் அடகுக்கு போகக்கூடாது அல்லது அடகுக்கு போகிற ஆபரணத்தை நான் மீட்டு எடுத்துகிட்டு வரணும் திரும்ப அடகு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நகை வாங்குறீங்க பார்த்தீங்களா அந்த நாளையோ அல்லது அடகு வச்ச நகையை மீட்கிறவங்க பார்த்திங்களா அந்த நாளோ எப்படி அமையணும்னா நாள் நட்சத்திரம் இது ரொம்ப முக்கியம் அதிபதி குருவாக இருக்கலாம் நட்சத்திராதிபதி சுக்கரனாக இருக்கணும் அப்படி இல்லையா நட்சத்திராதிபதி குருவாக இருக்கலாம் நாலதிபதி சுக்கரனாக இருக்கணும் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியாது கண்டிப்பாக எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அல்லது ரே இவங்க பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் மாசத்துல இந்த மூணு நட்சத்திரம் மூணு நாள்ல வரும் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில் வந்துச்சு அப்படின்னா இது ஒரு பாயிண்ட் அதே போல் சுக்கரனுக்குன்னு மூணு நட்சத்திரம் இருக்கு பரணி பூரம் பூராடம் இதுவும் மாதத்துல மூணு நாள் வரும் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் குருவின் நாளான வியாழக்கிழமைகளில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதாவது நாள் வந்து வியாழக்கிழமையாக இருக்கணும் நட்சத்திரம் இந்த சுக்கரனோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று வரணும் அதுக்கு குரு சுக்கர தொடர்பு நாள் நட்சத்திர ரீதியாக அப்படின்னு அர்த்தம் அதாவது சுக்கரனுடைய நாளில் குருவோட நட்சத்திரம் சேரலாம் அல்லது குருவின் நாளில் சுக்கரனின் நட்சத்திரம் சேரலாம் இவங்க ரெண்டு பேர் தான் ஆபரணத்திற்கான காரக கிரகங்கள் குரு வந்து அதை தக்க வைக்கிறதுக்கான பாக்யாதிபதி காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி இந்த நாள் நட்சத்திர காம்பினேஷன் வரும்போது நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா ஒன்று நகை அதிகரிக்கும் இல்லைன்னா தங்கும் உங்ககிட்டயே தங்கும் வெளியில போகாம அடகு வச்ச போது இந்த நாட்கள்ல போயிட்டு அதை மீட்கிறீங்கன்னா மீண்டும் அடகுக்கு போகாத ஒரு சூழல் அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா நாள் நட்சத்திர அடிப்படையில முழுக்க குரு சுக்கரனுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கணும் நீங்க நகை எடுக்கும் போதே வெள்ளிக்கிழமையில கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் அப்படி போயிட்டு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நகை வாங்கினதுல இருந்து இந்த நகை வாங்கிதான் தான் யோசனும் ரெண்டு நாள் போட்டேன் எங்க வீட்டுக்காரர் வந்து அந்த வட்டி கட்டணும்னு கொண்டு போய் வச்சாருங்க ரெண்டு மாசம் கழிச்சு மூட்டு வந்து கொடுத்துட்டா நல்ல தான் போடலான்னு வைக்கும்போது இவனுக்கும் கட்டாமல் விட்டுட்டாங்க கொஞ்சம் நகையை கூட திரும்ப வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற சூழலுக்கு போயிடும் ஆக சுக்கர கேது தொடர்பு வருகின்ற நாட்கள்லேயோ அதாவது வெள்ளிக்கிழமைகளில் கேதுவின் நட்சத்திரம் வருகின்ற நாட்கள்லையோ அல்லது வியாழக்கிழமைகளில் கேதுவின் நட்சத்திரம் வருகின்ற நாட்கள்லையோ ஒருவேளை நீங்கள் போயிட்டு நகை வாங்கிட்டீங்கன்னா அது அப்பப்போ கொஞ்சம் அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளாயிரும் அப்போ அதை என்ன பண்ணலாம் வச்சிடலாம் நகையை வச்சுட்டு திரும்ப மீட்கிறீங்க இல்லையா அப்போ இப்போ நான் சொன்ன குரு சுக்கரனுடைய ஆதிக்கம் மேலோங்கிற நாட்களை போய் மீட்டிடலாம் மீட்டா திருப்பி போகாது மேக்சிமம் போகாது இது பரிகாரம் இழுத்து பிடிக்கிறதுக்கு ஜாதகமே அப்படி இருக்கு கடைசி வரைக்கும் கடம்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா கர்மாவை நம்ம தடுக்க முடியாது ஓகே இது நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் வீட்டுல இருக்க பெண்மணிகள் இன்னைக்கு நிறைய பேர் இத நினைச்சுதான் பயந்துட்டு இருந்தாங்க இது ஒரு வழிபாடு இது இருக்கு இந்த நாள்ல போய் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பா உங்களுக்கு அமையும் அப்படின்னு கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இது ஒர்க் அவுட் ஆஹ் ஆக் அவுட் ஆகும் என்ன இருந்தாலும் விதி வழியுது சரிங்களா இப்ப நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட் இதுல எல்லாம் வந்து பணத்தை போடுறாங்க அப்புறம் லாஸ் ஆயிடுது ஆனா குறிப்பிட்ட ஜாதகக்காரர்கள் இந்த இந்த ராசியினர் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையா சார் இந்த ஷேர் மார்க்கெட் எத்தனை போகக்கூடாதுங்கிறாங்களே அது குறிப்பிட்டு இந்த ராசின்னு சொல்ல முடியாது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம பெரிய அளவுல உழைக்காம சின்ன முதலீடுகளின் மூலமாக பெரிய பணத்தை கிட்டத்தட்ட அது ஒரு லாட்ரி மாதிரி தான் வந்தா யோகம் வந்தா மழை போனா எல்லாமே துடைச்சிட்டு போகிற ஒரு அமைப்புதான் இந்த மாதிரியான அமைப்புக்கு ஜாதகப்படியாக ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ஒரு ஜாதகத்தில் கனெக்ட் ஆகிருக்கணுங்க அப்படி இல்லையா ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் அதாவது தனம் பாவகத்தை குறிக்கின்ற ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் இது டக்குன்னு கேட்டால் புரியாது ஏன்னா நான் பாவக ரீதியாக சொல்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் லக்னம்னு ஒரு கோடு போட்டிருக்குங்க அதிலிருந்து ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி இந்த மூணு பேர் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு தசை நடத்தலாம் அப்படி இல்லையா லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இவங்க மூணு பேர் தொடர்பு கொண்டு தசை நடத்தலாம் உங்கள் ஜாதகத்தில் ரிஷப வீடும் மிதுன வீடும் கெடாமல் இருக்கணும் நல்ல கிரகங்கள் அமரணும்னு அவசியம் இல்லை சனி எதுக்குள்ள அங்கே இல்லாமல் இருந்தாலே போதும் ஏன்னா ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்டை குறிக்கிற ரெண்டு வீடுகள் ரிஷபமும் மிதினமும் அந்த வீடுகளில் கிரகங்கள் அமர்ந்தால் சிறப்பு அமர்லனாலும் பரவாயில்ல இந்த நான் சொன்ன ஐந்து எட்டு பதினொன்று தொடர்பு இருந்து தசை நடந்ததுன்னா அவங்க தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற அமைப்பு திடீர்னு பணம் வரவு வரும் வரும்போது கப்பன் பிடிச்சி யூஸ் பண்ணிடணும் ஒரு கோல்டாவோ ஒரு சொத்தாவோ மாற்றி வச்சிடணுங்க இல்லை இப்போ வந்தது ஒரு அஞ்சு கோடி அடுத்த தசையிலையும் நான் வந்து அஞ்சு கோடியும் வச்சு ஒரு ஐம்பது கோடி சம்பாதிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா நம்ம திரு கோடிக்கு வர வேண்டியது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் அதனால் ரெண்டு ஐந்து பதினொன்று அல்லது ஐந்து எட்டு பதினொன்று இந்த தொடர்பில் யாருக்கு தசா புக்தி நடக்குது ஏன்னா இது ஜாதகத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க தான் இதை பார்க்க முடியும் ஏன்னா நம்ம இதை விரிவாக சொல்லணும்னா பதிவு நீண்டு போயிடும் அதனால் இந்த தொடர்பு இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் இது இல்லையா அமைதியாக வேலை பார்க்குறது நல்லது ஷேர் மார்க்கெட் அதுவும் குறிப்பாக யார் போகக்கூடாதுன்னு எடுத்துக்கலாம் ரிஷப வீட்டில் மிதன வீட்டில் பாவ கிரகங்கள் அமர்ந்து உங்கள் ஜாதத்தில் ரிஷபத்துலேயும் மிதனத்துலேயே சனி ராகு கேதுக்கள் செவ்வாய் இவங்க இருந்து அவங்களுக்கு ஆறாம் அதிபதி சம்மந்தப்பட்ட தசையோ அல்லது ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசையோ எட்டாம் அதிபதி சம்மந்தப்பட்ட தசையோ அல்லது எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசையோ நடக்கின்றது என்றால் தலைவர் போய் லாக் ஆக போகிறார்னு அர்த்தம் சரிங்களா தன் வாழ்நாள் நிறைய பேர் எப்படின்னா ஒரு ஐம்பது வயது நெருக்கத்தில் வேலையை விட்டுட்டு ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் என்னால் உடல் ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருபது வருட சேமிப்பை கொண்டு போயிட்டு அப்படியே போடுவாங்க ஒரே வருடத்தில் முடிச்சுட்டு இப்போ நான் வாழலாமா சாகலாமா அப்படி இல்லாமல் தான் நம்ம வருவாங்க நம்ம ஏதோ எமதர் மாதிரி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதுகிறவங்க நம்மக்கிட்ட வருவாங்க நான் சொல்கிற வரது என்னென்னா இந்த அமைப்பு இருந்தால் ஷேர் மார்க்கெட்டுக்கு போங்க இல்லையா தயவு செஞ்சு வேலையை மட்டும் பார்க்குறது நல்லது அப்படியே பண்ணணும் ஆசையா இந்த பணம் எனக்கு நஷ்டமான பெரிய நஷ்டம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம லெவலுக்கு ஒரு ஐம்பது நூறு அது உங்கள் லெவலுக்கு ஒரு ஐநூறு ஆயிரமா இருக்கலாம் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது பெரும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஆக அஞ்சு அதாவது எட்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் எட்டாம் இடமும் ரெண்டாம் இடமும் பணத்தையும் எதிர்பாராத வரவையும் குறிக்கக்கூடியது அதிர்ஷ்டம் அஞ்சாம் இடம் இது தொடர்பு கொண்டுருச்சுன்னா அந்த தசைகள் நடந்துருச்சுன்னா யோகம் கண்டிப்பாக வரும் அவங்க புழச்சிக்குவாங்க எப்போவுமே அதிர்ஷ்டம் நூற்றில் ஒருத்தர் இல்லை ஆயிரத்தில் ஒருத்தருக்கு அடிக்கலாம் அவருக்கு வந்துருச்சு நான் போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அவருக்கு வந்துருச்சு அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு நமக்கு வரணும்னா நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும் இல்லைனா நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் என்னோட அபிப்ராயம் ஷேர் மார்க்கெட்டை இந்த ஜாதகம் பலமா இருக்கிறவங்க பண்ணலாம் இல்லாதவங்க கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பு நல்லது